மூலம் பதறி விழுந்து விழுகம்பு கரிக்கும் நந்தி தேவன் ஓட்டமா ஓட்டமா ஓடிட்டாரு நாளும் போடும் நாரதர் அடி தாண்டவமா ஓடுகிறார் கட்ட ஓடும் கம்பூர்வர் விலாடும் வெட்டு ஓடுகிறார் தேவரெல்லாம் ஓடிட்டார்கள் ஜென்மமெல்லாம் ஓடிட்டார் ஓடி 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 அங்கே பார்வதி பரமசு மட்டும் இருக்கிறாங்க. சரி என்ன செய்யறது? அதானே ஜப்ப பிள்ளை முடிந்து திருஷ்டித்து மகிழமும் கையுமாக மாயக்கனியான் வந்து பிறக்கவும் என் மகனே தெய்வக்கனியான் ஐயா என் மகன் தொடர கைலாசத்துல வாரவரத்து நரபலி கட்டு சண்டகப்படுத்துவான் போனா பூலோக ஜென்மகளை கொண்டு சென்று விடுவான். இவனோடு சென்று அவன் நரபலி கேட்கும் இடமெல்லாம் காப்பு கட்டி நோம்பே கட்டாயம் விரதம் கொண்டு 8 நாள் தவமிருந்து அத்தியான குடையில் 21 இலை போட்டு கோமரங்களை அமர வைத்து கையை சீறி காரி ரத்தம் வழி கொடுத்து கலியுக மக்களை பாதுகாக்க வேண்டும். கண்ணின் மணியை தெய்வக்கனியா இப்பமும் நீதான் நரபலி கொடுக்கணும்னா பார்த்தார். அவன் நாக்கை அறுத்தார் நரபலியா கொடுத்தாரே நரபலி கொடுத்தல்லவோ நலம் கண்டார் பரமசிவம். மேல வாசல் ஒரு நிலையம் வடக்கும் வாசல் ஒரு வாசல் ஒரு நிலையம் தெற்கு வாசல் ஒரு நிலையம் கோபுரத்தில் ஒரு நிலையம் கொடிமரத்தில் ஒரு நிலையம் மண்டபத்தில் ஒரு நிலையம் மடப்பள்ளியில் ஒரு நிலையம் கன்னி மூலையில் ஒரு நிலையம் 9 நிலையங்களை வாங்கி மாயாண்டி சுடர் தெய்வத்தோடு மாரத்தி அம்மனோடு மாயவன பேச்சியோடு வேண்டி வரங்களை பெற்று புல்லவரம் வெள்ளவரம் கொடுக்கவரம் அழிக்கவரம் வீரா பணி அகற்றும் திருவண்ணீர் வரம் மாலா பணி அகற்றும் அஞ்சனை வரம் வரம் பணி பெய்தால் வேணுமென்று பச்சை வர்ண கூடாரம் காரலுக்கு எடுத்து வைக்கும் கருப்பு வர்ண கூடாரம் அந்த கூடார படைகளோடு கையிலை விட்டு வாராரே வந்து கதை சொல்லணும். மொகதின் ஆண்டவர் வாசலில் வாசலில் இஸ்லாமிய தெருவு 64 தெருவு அதே 64 அக்பரே அல்லாஹு அல்லா இல்லல்லா அல்லா அல்லா அதாவது முகைதீன் ஆண்டவர் வாசலில் 64 தெரு இஸ்லாமியர் தெரு, ஒரே முஸ்லிமியர். அங்க வந்து அட்டகாசம் போடுறார் ஆண்டி மாயாண்டி. மாயாண்டி ஏன் அட்டகாசம் போடுறார்? ஏன்? தாயிருக்கும் இடத்தில் பிள்ளையும் இருக்க வேண்டும், அதுதானே நீதி என்று ஆனந்தம் கொண்டு 8 நாளா அட்டா சுட்டம் போட்டார். அந்த வாவாலப்பம் அரியலாலப்பம் ஒட்டலப்பம் 3 பேர்ல மரியாலப்பம் மந்திரம் படித்தவன் மை போட்டு பார்த்தான். மாயாண்டியே தெரிந்தார். ஏ மாயாண்டி, நீ இந்துக்கள் வணங்கும் தெய்வம், இஸ்லாமியர்கிட்ட வந்து ஏன் இறஞ்ச பண்றேன்னா? நாங்க முஸ்லீம். அந்த கதையை என்கிட்ட சொல்லாதப்பா. அப்பா என்ன பெத்த அம்மா முப்ராதி அம்மனுக்கு நீ நிலையம் போட்டு கொடுத்து, சரி, பாத்திமா அம்மன் என்ற பெயரில் சந்தனக்கூடு வழங்கிக்கிட்டு இருக்கேன். அது எங்க அம்மா, என்ன பெத்த அம்மா தான் பாத்திமா அம்மனாக சந்தனக்கூடு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தாய் இருக்கும் இடத்தில் பிள்ளை இருக்க வேண்டும், அதனால எனக்கு கொடிமரத்தில் நிலைய போட்டு, சரி, நீ ஆடு கோழி பலி கொடுத்து கந்திரி ஆக்கி கொடுக்கணும்னா கொடுப்பியா? அப்ப நீ இருப்பதை எப்படி தெரியறது? உன்னை எப்படி நம்புறது? வெள்ளச்சேவலை கொண்டா கழுத்து அறுத்த சேவல் கக்கர கூணு கூவும். அப்ப என்ன நம்புன்னா? நம்பி சேவலை கொண்டாந்தான், கழுத்து அறுத்தான், அறுத்த சேவல் கக்கர கூணு சரகு தட்டி கூவு. உடனே வெள்ளக்கோழி வெள்ள ஆணைக்கும் ஆக்கினைக்கும் அடங்காத செய்வோம்னு அந்த கொடிமரத்தில் இலையம் போட்டு ஆடு கோழி பலி கொடுத்து கந்திரி கொடுத்துக்கிட்டு இருக்கான். இஸ்லாமியருடைய ஆலயத்தில் இந்துக்களும் போய் வரட்டையாத்திரை குளிச்சுட்டு கொடிமரத்துக்கு செம்பு தண்ணி 21 செம்பு 11 செம்பு 15 செம்பு தண்ணி கொடிமரத்துக்கு ஊற்றுவோம்னா நம்ம தெய்வத்துக்கு தான் போய் பணிவிட பண்றோம். ஓஹோ, ஓ, பொட்டல்பூர்ல நாயங்கோயில் 21 செம்பு 21 மாதம் 21 செம்பு கடைசி வெள்ளி தோறும். அடுத்த மாசம் தம்பி போயிட்டு வருவான். இப்படி இந்து பெருமக்களும் போய் தண்ணி ஊற்றுகிறார். நம்ம தெய்வம் மாயாண்டி சுழலதான் கொடிமரத்தில் இருக்காரு. நம்ம அம்மா முப்ராரி அம்மா தான் அங்க பாத்திமா அம்மனா உட்கார்ந்து இருக்கா. ஓஹோ, ஆகவே ஆண்டி மாயாண்டி அன்பு தெய்வமானவர் அம்மா. அங்கும் அவர் நிலையம் வாங்கி அழகு தமிழ்நாடு பாண்டி வள நாட்டுக்கு வந்து ஒவ்வொரு ஆலயங்களாக வழிபட்டு கடைசி குற்றாலத்துக்கு வரார். குற்றாலத்திலே வந்து மேலவாசல் குடிநீப்பறை 1, வடக்கு வாசல் பாராள வாசல் 2, கீழவாசல் குடவர வாசல், தெற்கு வாசல் தீர்த்தக்கரை, மொத்தம் 4 வாசல். அரைக்கரையில் ஸ்நானம் செய்து அரசடி விநாயகரை தேர்வு செய்து ஆடாத செக்கு கண்டார், அறையாத அம்மி கண்டார், ஓடாத தேரை கண்டார், ஓடாத வண்டி கண்டார், ஆட்டாத உரலை கண்டார். அதேப்பா எல்லாத்தையுமே கண்டார். சித்திர சபை சிறப்பை கண்டு மகிழ்ந்தார். அங்க ஆடாத வண்டி, ஆடாத செக்கு, அறையாத அம்மி, ஆட்டாத உரல், அது மட்டும் இல்ல ஓடாத சேரு. எல்லாத்தையும் அன்னைக்கு அசையாத அம்மியா இருக்க போயிட்டான். அரைக்காத அம்மி நீங்கள இப்ப அம்மி யார் பயன்படுத்துறா? மிக்சி மிக்சி. சித்திர சபையிலே சிறந்த பெரும் மகிழ்ச்சியனை கண்டு மாயாண்டி அன்பு தெய்வம் நினைக்கிறார். என்ன, தமிழ்நாடு அனைத்தும் சுற்றும் போது தமிழ்நாடு பார்த்தோம், ஒரு தமிழனாகவே வந்தோம். தமிழன் இனிமேல் சேர நாட்டுக்கு செல்ல வேண்டும். சேர நாட்டுக்கு செல்ல வேண்டுமானால் என்ன வடிவத்திலே செல்லுகிறது, எப்படி போறது என்று எண்ணி பார்க்கும் போது மாயாண்டி போல் போனோமானால் போல் மந்திரவாதிகளார் என்று முகம் வாழ கோவணம் இப்படி மலையாளி போல் வடிவம் கொண்டு அவனே குற்றாலம் விடுத்து ஆமா குற்றாலம் குற்றாலம் காசிமேஸ்வரபுரம் பிரானூர் பாடல் பாடல் செங்கோட்டை சரி கட்டளக்குடி இருப்பு கேசவபுரம் புளியரை சரி ஏற்றுமலை இறக்குமலை இளந்தோப்பு சாலை எஸ் வளைவு விளக்கு எஸ் வளைவு கோட்டவாசல் வழி ஆமா ஆரியங்காவு விட்டு விட்டு பொனரூருக்கு வந்து வந்து பெருந்தகையான மாயாண்டி கொட்டாரக்கரைக்கு வரார். ஆமா கொட்டாரக்கரை யான் அவட போய் கொட்டாரக்கரையிலே வந்து ஆமா குமரி பகவரி வாசலுக்கு வாரார் வாரார். குமரி பகவரி வாசல்ல வந்து வந்து மாயாண்டி நினைக்கிறார் என்ன நம்ம யாருன்னு புரிஞ்சுக்கிறாளா இல்லையா அம்மா நம்மளை தெரிஞ்சுக்கிறாளா இல்லையா அம்மா என்ற பேராசையினாலே மலையாளி பிள்ளை போல போல மாற்றான் சிறு குழந்தையாக புறப்பட்டு புறப்பாசி புறவளைத்த சுண்டுவில்லு கக்கத்திர ஓரப்பாயி கமகம்பால கோவனம் கோவனம் இந்த வடிவத்திலே என் பெருமான் மாயாண்டி மாயாண்டி கொடிமரத்திலிருந்து கொடிப்படல அறுத்து விளையாடிக்கிட்டு இருக்க அப்படியே பருவத்தை அறுக்காரு. அப்படி இருக்கின்ற போது அதாவது ஒரு ஆமா கொட்டார கரையடியிலே கரையடியிலே கொடிமரத்தில் நின்று கொண்டு நின்று பூரணிகள் செய்து வாரார் உதை செய்யும் போத்தியை தாம் போத்தியை புரடி அடி அடித்துட்டார் காட்டும் வாசிகளை சரசம் செய்யுகிறார் எட்டோட எட்டு நாளா எட்டு நாளா எட்டு நாளா இளைஞர் தாங்க முடியலையே முடியலையே இளைஞர் தாங்க முடியலையே பதறி மள்ளை எண்ணுகிறார் நம்ம காவலிலை தாகவும் பறக்காது அந்த கருங்குருவிலான் சுட்டு பறக்காது திருவுருவிலாங்காது யாரு வந்தாயவர் அறிய வேண்டும் பாடும் பழமும் கொண்டு பகவதியும் வாராரே பழமும் கொண்டு பாலும் பழமும் கொண்டு பகவதியா வாரா பகவதி வரப்போது பகவான் மாயாண்டி சுடலை அவனே கொடிமரத்திலே இருந்து கொஞ்சி விளையாடி கொண்டிருக்கின்றார் சுடலை. ஆமா அப்ப பகவரி வாட்டு அமோ மலையாளி என்று நினைத்து அமையா வாரும் வில்லா மலையாளி மலையாளி உனக்கு ஊரு என்ன பேர் என்ன ஒன்றியாக வந்த எந்த ஊர் எந்த தேசம் இந்த ஊர் எங்கிருந்து இங்க வந்த உனக்கு தானிய வந்த விவரம் என்ன விவரம் என்ன தாய் தகப்பல் பேரு என்ன தாய் தகப்பல் பேரு என்ன தானிய வந்த விவரம் என்ன விவரம் தாய் தகப்பன் பேர் என்ன தாய் தகப்பன் तनिये वंद विवरम एन्ना उन ताई तगप्पन पेर एन्ना एन्नप्पा ओंडिया वंदिरुक्केन मायाण्डी सिरिक्किरार सिरितार अम्मा देवी देवी उन्नालेये एन्नै तेरिंदु कोल्ल मुडियविल्लैये முடியவில்லையே இந்த உலகத்தில் என்னை யாராலே கண்டுகொள்ள முடியும்? முடியவே முடியாது. ஈயாவேன் எறும்பாவேன் அம்மா தூணாவேன் துரும்பாவேன் சரி காணும் திசையெல்லாம் கடவுளாவேன். ஆமா என்னை பற்றி நீயே புரிஞ்சிக்கலையே யாரால புரிய முடியும்? தெரியவே தெரியாது. இருந்தாலும் நான் யார் என்பதை உனக்கு சொல்லுகிறேன் கேளு. நீ யார் என்பதை சொல்லு. இந்த மாயாண்டி வரலாற்று சிறப்பை சொல்லுகிறார். எப்படி? அம்மா தாயே பகவதி என்ன நான் சொல்லிட்டா சொல்லட்டுமா என் பேரை நான் சொல்லட்டுமா என் பேரை சொல்லட்டுமா என்னப்பா என்று சொல்லுகிறார். அம்மா அம்மா பிறந்ததுன்னா கைலாசம் கைலாசம் பிறந்தது கைலாசம் கைலாசம் நான் வளர்ந்தது தில்லைவனம் சுடரொழிவில் பிறந்தவன் தான் பிறந்தவன் காட்டில் வாழ்ந்தவன் தான் வாழ்ந்தவன் நாம் மணி விளக்கில் பிறந்தவன் தான் பிறந்தவன் மணி விளக்கில் பிறந்தவன் தான் நாம் ஆசாரத்தில் வாழ்ந்தவன் தான் வாழ்ந்தவன் நம்ம ஆசாரத்தில் வாழ்ந்தவன் தான் வாழ்ந்தவன் மணி விளக்கில் பிறந்தவன் தான் பார்வதியால் பேர் கொடுத்தது பரமசிவா பெற்றவை பார்வதியால் பேர் கொடுத்தது பரமசிவா தாய் வேறு பார்வதியால் பார்வதியால் தந்தை வேறு பரமசிவம் பரமசிவம் இருக்கும் யாரு தந்தை வேறு பரமசிவம் பரமசிவம் கைலாசத்திலே அமனே ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே 9 நிலையங்களை பெற்று கைலாசத்திலே நிலையங்களை பெற்று 7 பலிபூசையும் பெற்று ஆமா 7 கைலாசத்தை விட்டு இந்திய பூலோகத்துக்குள் வந்து சோழ நாடு தமிழ்நாடு கண்டு சேர நாட்டுக்கு வந்திருக்கம்மா. மலையாளம் வந்திருக்கிறேன். மலையாளம் பார்க்கணும்னு வந்திருக்கேன் ஆசை. அதனால மலையாளத்திலும் உன்னுடைய வாசலுக்கு வரணும்னு வந்திருக்கம்மா. உன் வாசலை தேடி வந்தேம்மா. அப்போ தான் பகவதி ஆனந்தம் கொண்டு என்ன அப்பா மகனே அம்மா நீ பார்வதிக்கு மகனை யாரா பகவதிக்கும் மகன்தான் ஈழ்வரிக்கு மகனையா மகனையாந்தனுக்கும் மகன்தான் வந்த மகன் போக வேண்டாம் வாசலிலே இருமகனே இருக்குமூட்ட கருங்கரிலே திருமாட்டி மூடரிலே மூடரிலே முன்ன உள்ள ராஜாக்கள் ராஜாக்கள் மூடி வைத்த திரவியந்தான் திரவியந்த ஏழு நல்ல கிராரப்பணம் கிராரப்பணம் 7 கிராரப்பணம் குடப்பா தண்டி ஏழு தண்டி குடப்பா தண்டி ஏழு பிறவியத்தில் கொருவிருந்தார் அடே செஞ்சுடலையின் மகனே எந்தனுக்கு முதல் பூசை ஒன்றனுக்கு பின்பூசை வருஷத்துக்கு ஒரு நேரம் ஏரோட்ட திருநாள் முடிந்த மறுநாள் உனக்கு நிறையம் போட்டு தருவேனப்பா. எனக்கு தேரோட்டம் முடிந்த மறுநாள் உனக்கு களஞ்சியத்தினை இளையம் போட்டு சரி உனக்கு ஏழடுக்கு பலி பூசையோடு பொங்கி பொரியலோடு பெரும் படப்போடு 9 நிலையும் உனக்கு தாரேம் தாரே. அப்படி இருக்கின்ற போது ஆண்டி மாயாண்டி மகாசுரையானவர் அனைத்து குஞ்சம் அழித்து கருவேலமும் அவர் காவல் அழகியமும் அவர் காவல் கன்னி குமரியுமே அவர் காவல் களஞ்சியத்தில் கொலுவிருந்த கடவுள் மகமாயாண்டி கடவுள் மகமாயாண்டி களஞ்சியத்தில் கொலுவிருந்த களஞ்சியத்திலே கொலுவிருக்கின்ற நாளில் அவனே அம்பாள் பகவதிக்கு தேரோட்ட திருநாள் வருகிறது திருநாள் வருகிறது. அந்த தேரோட்ட திருநாளிலே நல்ல நாளிலே அம்மனை அலங்காரம் செய்து தேரிலே அமர வைத்து 4 ரத வீதியும் நகர்வலமா தேரோட்டம் வருகிறது. மாயாண்டி சுடலை முன்னோடும் காவல் தெய்வமா வந்துகிட்டு இருக்கார். அவர்தான் என்னைக்குமே முன்னால வருவார். அப்போ பட்டு கொடை பிடித்து பால் பாசி காலில் மாட்டி யானை மீது அம்பாரி வைத்து பட்டத்து யானை மீது பவனி வருகின்றான் ராமராஜா. அடேங்கப்பா, ராமராஜா பவனி வரும்போது அம்மனை பார்த்தான். யானை மேல இருந்தே அம்மனை கும்பிட்டான். அப்படியே கும்பிட்டான். யானை மேல இருந்து கும்பிட்ட வகைக்காக ஈசன் மகன் மாயாண்டி யானையை அப்படியே முடங்க வைத்தார். யானை சாஞ்சிச்சு. யானை சாஞ்ச உடனே ஈட்டி கொண்டு குத்தினான். எழுந்து நிற்க முடியவில்லை. ஆமா, வங்கி கொண்டு குத்தினான். யானை வளர்ந்து நிற்க முடியல. இல்லை, என்ன ஆச்சரியம்! ஒரு நாள் இல்லாத திருநாளா யானை சாய்ந்துள்ளது. இந்த வாரங்க சாய்ந்திருக்க என்று அந்த ராமராஜா நினைக்கிறார். ஆமா, அந்த புறமும் இந்த புறமும் வேயம்பொலையன் பெற்ற மகன் பிச்சம்பொலையன் காளிப்புலையன் 2 பொலையே 2 பேரும் பாதுகாவலனா வராங்க. அப்ப காளிப்புலையனை கூப்பிட்டு, காளிப்புலையா ஏ புலையா, மறையானை சாய்ந்த மார்க்கம் என்ன என்ன மை ஓட்டு பாருன்னா பார். அஞ்சன மைய கொண்டு ஆராய்ந்து பார்க்கும் போது ஆண்டி மாயாண்டி அங்கே விளையாடினார். ஆண்டி மாயாண்டி நிலைமையை கண்ட அட்டகாளிப்புலையன், ஏ ராமராஜா, ஏ மன்னா, வள்ளிய தெய்வம் ஒன்று வந்து ஆமா இவ்விடத்திலே வள்ளிய தெய்வம் ஒண்ணு விட வண்ணு வண்ணு வள்ளிய தெய்வம் ஒண்ணு வண்ணு வருது 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 வருது. இந்த வள்ளிய தெய்வம் மாயாண்டி சுடலை சுடலை, நீ யானை எழுந்திருக்கணும், யானை உன் நாடு இன்புற்று இருக்கணும், சரி நீ உயர்ந்து இருக்கணும். அப்படின்னாக்கா யானையை விட்டு இறங்கணும், இறங்கி இரு கரங்கூப்பி வணங்கணும், வணங்கி தரவான இலை போடணும், போட்டு 51 ராசி பண்ண அபராதம் வைக்கணும், அபராதம் வைக்கணும். அப்பன்னா யானை எழுந்திருக்கும். ஆமா, நீ இன்புற்று வாழ முடியும். யானை மேல இருந்து கும்பிட்ட வகைக்கு அபராதம் வையினா அதான் கேட்ட. அதுக்குதான் நானா யானை மேலே ஏற மாட்டேன். யானை மேலதான் நீ இருக்க. ஆகவே அப்போ ராமராஜா கேட்டார், ஏ காளிப்புலையா, அப்படி வள்ளிய தெய்வம்னு சொல்றியப்பா, நான் வைக்கிற அவதார பணத்தை அள்ளும் சக்தி அதற்கு உண்டான். பணத்தை அள்ளுமா மகாராஜா? மனிதனோடு விளையாடுங்கள், தெய்வத்தோடு விளையாடக்கூடாது. தெய்வத்தோடு விளையாடாதீர்கள், தெய்வம் நெருப்பு போன்றது, நெருங்கினால் சுட்டுவிடும். அதனாலே தெய்வ சோதனையிலே ஆளாகாதீர்கள். அள்ளும் சக்தி அவருக்கு உண்டுனான். யானை விட்டு இறங்கினான், இரு கரம் கூப்பி வணங்கினான், பல்லோட்டு இறக்கினான், வணங்கினான், தலவான இலையை போட்டு 51 ராசி பணம் அவதாரம் வைக்கிறான், அபராதம் வைத்தான். அவரானம் வைக்கும்போது கலகலகலன்னு சிரிச்சுக்கிட்டு மாயாண்டி சூறாவளி காற்றே சூறாவளி காற்றே சுருக்கி பணத்தை அள்ளுகிற காற்று போல வந்து கும்பணத்தை அள்ளுகிற சூறாவளி காற்று மாதிரி சுருட்டி பணத்தை அள்ளி கொண்டது. சரி, இந்த மாயாண்டி சுடலையை நம்ம மந்திரத்துக்கு ஏவல் தெய்வம் ஆக்கி கொண்டால் சரி ஏராளமான பொன்பணத்தை ஈட்டிக் கொள்ளலாம் அப்படின்னு நினைத்தான். இதுதான் அவன் செய்த தவறு. தவறு காளிப்படையின் வம்சத்தை கருவறுத்து கட்டமன் ஆக்குவதற்கு காரணம் இதுதான். இந்த தவறு தான் பெரிய தவறு. நம்மள கூலியாளாக்கி கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆசைப்படுறான் புலையன். ஆமா, ஏவல் தெய்வம்னா கல்ல கொண்டேறி மண்ணை கொண்டேறி ஏவல் தெய்வம் ஆக்கிட்டா சரி வேண்டிய பொருளாதார ஈட்டிக் கொள்ளலாம், அவரு செல்வம் இவற்ற வந்துறான் என்று பெரும்புலையன் பெருமை கொண்டான். இதனை கண்ட மாயாண்டி நம்மள கூலியாள ஆக்கி கோடீஸ்வரன் ஆக்கணும் நினைக்கிறான். ராஸ்கல் காலம் வரும்போது காளிப்படையின் வம்சத்தையே அழிக்க காலம் வரும் சரி என்று காத்திருக்கின்றார் மாயாண்டி. அப்படி இருக்கின்ற நாளில் ஒரு நாள தேனமாரி உத்தரூரும் மாயாண்டி உடாரத்தில் இருந்து கொண்டு பாடும் ஆரி மூலம் மதறி விழுந்து ஓடுகிற